ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாம் அப்படியே கரெக்டாக சொல்லிட்டீங்க. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்பது வேற, ஆனால் வியாபாரத்திற்காக நம்ம சில பழக்க வழக்கங்களை எடுத்து செல்வதுன்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டைட்டில் வாங்கப்பட்டதுன்னு சொன்னார். சரக்கு வாங்குறதே 11 மணிக்கு மேலே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அதனால, பட் எந்த காலத்திலையுமே எத்திக்ஸை நம்ம விடக்கூடாது. நேற்றுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் ஒத்தரக்கொத்தர் ஏதோ ஜாதி சண்டையில் வெட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது பார்க்கும்போது, அது வந்து அதுக்கு ஒரு சினிமாவும் அரசியலும் ஒரு காரணமாகத்தான் எனக்கு பட்டுது. ஏன்னா நம்ம ஜாதியை ஒழிக்கிறோம், ஜாதியை ஒழிக்கிறோங்கிற, ஆனால் ஒரு பக்கத்தில் ஜாதியை தூக்கி நிறுத்துறோங்கிறபோது, யாராக இருந்தாலும் அவர்கள் ஜாதியை உயர்த்தி பேசுறதுல தப்பு இல்லை, ஆனால் அடுத்த ஜாதியை தவறாக பேசும்போது அந்த வன்மமும் கோபமும் அந்த விரோதமும் வருது. அந்த அதனுடைய வெளிப்பாடு மாணவர்கள் வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் நீங்களாம் இருப்பீங்க. நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது எல்லாரும் டிஃபன் பாக்ஸ்லையும் கையை விட்டு தான் சாப்பிடுவோம். அப்போ யார் என்ன ஜாதின்லாம் தெரியவே தெரியாது. இன்னைக்கு எப்படி திடீர்னு அந்த ஜாதி இது வந்திருக்கு, அது ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்கு. அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான், அவங்க தாயாரை பார்த்தா அவங்க அம்மா நிற்கிறாங்க, எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு யார் யார் சினிமாக்குள்ள வந்தா என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யறதில்லை. உடனே ப்ரொடியூசர் சொல்கிறது, நீ இனிமேல் நாளையிலேருந்து சேஃப் சட்டை போட்டுன்னு வராத, பச்சை சட்டை போட்டுன்னு, எனக்கு பிடிக்காது. அந்த அவங்கள மாற்று, இவங்கள மாற்று. அப்போ என்ன ஆயிடுது, தயாரிப்பாளர்கள் யார், இந்த 24 கிராஃப்ட் இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரியில், தொழிலாளிகள் எல்லாரும் இருக்காங்க. அந்த 24 கிராஃப்டுக்கும் பணம் கொடுக்குற ஒரே ஒருத்தர் தயாரிப்பாளர் மட்டும்தான். அது ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், இன்னும் 1 வருஷத்துக்கு இனிமேல் அவங்களுக்கு படம் வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லை. படம் எடுக்கும்போதே சொல்லுவாங்க, அண்ணா எடுங்கண்ணே, நேராக நெட்ஃப்ளிக்ஸ் ஊற்றலாம், இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸ் வாசலில் வந்து நின்று ஐயா படம் கொடுக்கியான்னு கேட்குற மாதிரி. அவங்க வாங்குறதும் ஒரு பெரிய படம் வாங்கினா 150 கோடிக்கு வாங்கிடுறாங்க. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற மார்க்கெட். அப்போது அந்த மார்க்கெட்டை தெரிஞ்சிட்டு நம்ம பண்ணணும். சரக்கு விற்றா கூட எங்கே விற்கணுமோ அங்கே தான் விற்கணும், சந்துக்குள்ளே தான் விற்கணும். ஒய்நாட் ஸ்டுடியோஸ் சசி அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறார், டெஸ்ட் அப்படின்னு ஒரு படம். இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் வந்து எங்கிட்ட கதையெல்லாம் சொல்லி, நீங்கள் வந்து சித்தார்த்துடைய அப்பா கேரக்டர் பண்ணணும் சார், சித்தார்த்துக்கு ஒரு மகன், டெஸ்ட் மேட்சும் போது அந்த மகனை வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. அவர் அந்த மேட்சில் கிட்னாப் பண்ணுறவங்க சொல்கிற மாதிரி விளையாடினா அந்த குழந்தையை வெளியிடுவேன் அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் மாதவன் நயன்தாரா பேர் பண்ணணும்னாங்க, கால் ஷீட்லாம் கேட்டாங்க, கால் ஷீட் டேட்ஸ் கொடுத்தேன். 2 மாதம் 1st 2ம் தேதியிலேருந்து உங்கள் ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. என் ட்ராமா டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா நான் ட்ராமா டேட்ஸ் 2 மந்த்ஸ் முன்னாடியெல்லாம் கொடுத்துருவேன், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து பேமெண்ட் கொடுத்து எனக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ஏப்ரல் 2ம் தேதி ஷூட்டிங் ஆரம்பம், கரெக்டாக மார்ச் 30ம் தேதி அந்த ப்ரொடியூசர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். சார் ஒரு சின்ன ப்ராப்ளம், என்ன டேட்ஸ் போஸ்ட்போன் ஆகுதானே, இல்லை சார் ஹீரோ சித்தார்த் வந்து உங்களோட நடிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்பா, நான் வேணால் குறைச்சலாம் நடிக்கிறேன், ரொம்ப ஜாஸ்தியாக நடிக்கலை அப்படின்னு. இல்லை 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 சார், அவர் வந்து மோடி எதிர்ப்பாளரும், நீங்கள் மோடி ஆதரவாளரும், அதனால் அவர் வந்து உங்களோட நடித்தா அவர் சோஷியல் மீடியாவில் ட்ரால் பண்ணிவிடுவாங்கன்னு ரொம்ப பயப்படுறாரு. என்னையா சினிமாலெல்லாம் அவ்வளோ வீரனாக நடிக்கிறாரு, என்னத்துக்கு இவ்வளோ பயப்படுறாரு அவர். நாங்கள் என்ன ஷூட்டிங்கில் என்ன, நான் மோடி வாழ்கன்னு கத்த போகிறேன்னா, இல்லை அவர் மோடி ஒழுகுன்னு கத்த போகிறாரு, குழந்தைத்தனமாக இருக்காது. அவர் நம்பர் வேணால் கொடுங்க, நான் பேசுகிறேன். சினிமாங்கிறது ஒரு யூனிவர்சல், இதுக்கு லாங்குவேஜ் கிடையாது, ஜாதி மதம் அரசியல் இதெல்லாம் தாண்டி இருக்கிறது சினிமா. இது கூட தெரியாமையாக இத்தனை படம் அவர் நடிச்சிருக்காரு, இது என்னது குழந்தைத்தனமாக இருக்கேன் அப்படின்னு. இல்லை இல்லை சார், அவர் ரொம்ப டெய்லி என்ன டார்ச்சர் பண்ணுறார் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் வேணால் விலகிடுறேன், 50 லட்சம் ரூபா சித்தார்த்தை எனக்கு பணம் கொடுக்க சொல்லுங்கள், நடித்தா 25 லட்சம் ரூபா, நடிக்கலைன்னா 50 லட்சம் ரூபா, இதுதான் கூட எனக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை சார், நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு போயிட்டு 2 நாள் கழிச்சு திடீர்னு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு, கதையில் கேரக்டர் மாறி போச்சு, அதனால் நீங்கள் உங்களை இந்த படத்தில் நாங்கள் போடலை. இதில் எனக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, ஏனென்றால் இது வரைக்கும் நான் சினிமா பண்ணதில், சினிமா என்னுடைய ஹிஸ்ட்ரியில் நான் ஒரு படம் ஒத்துக்கிட்டு அப்புறம் அந்த படம் பண்ணலைன்னா ஒன்று அந்த படம் வராது. ஒரு இளைஞர்கள்
இவ்வளவு கோழைகளாக ஏற்கனும். அது மேடையில் தைரியமாக இருந்தால் மேடையில் பேசுங்க, பேசிட்டு போங்க. யார் யாருக்கு இந்த நான் எனக்கு ரைட்? இப்போது தினா சொல்கிறார், தினாவுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ராஜனுக்கு, எல்லாருக்கும். எவ்ரிபடி ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அதற்காக பக்கத்தில் உட்கார மாட்டேன், நான் பேச மாட்டேன், நீ சாப்பிட்ட காஃபியை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது வந்து இம்மெச்சூரிட்டி. அதாவது பக்குவமே இல்லாத வாழ்க்கையை ஏதோ வந்து திடீர்னு கிடைச்ச வெற்றியினால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார். இது எப்படியும் சித்தார்த்த பார்த்தா கேளுங்க, நானே என்றைக்காவது சித்தார்த்த பார்த்தா கேட்பேன், என்னடா இது ஒரு ஒரு டயலாக, நான் என் டயலாக்கை பேச போகிறேன், அவர் டயலாக்கை பேச போகிறார், அவ்வளோதானே. அப்படி பார்த்தா மாதவனே மோடியுடைய மிகப்பெரிய ஃபாலோயர், அப்போ மாதவனோட நடிக்கிறாரே, அப்போ என்னோட நடிக்கிறதுக்கு சித்தார்த்த பயந்துட்டாரு அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம், அப்படி தானே சொல்லணும். ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருடைய குணாதிசயம், அதாவது அந்த சோசியல் மீடியாவில் களமாடுறதுன்னா அவங்கெல்லாம் அப்படின்னா பேப்பர் சிங்கம், பேப்பர் புலி அந்த மாதிரி. அவங்களுக்கு நெஜத்துக்கும் அவங்களுக்கும் அதை சும்மா அவங்களே நினச்சிக்கிறது, அவங்களே எழுதுறது, ராத்திரி ஒரு மணிக்கு எழுந்து அதையே படிச்சுட்டு அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிறது, அது ஒரு சுய சந்தோஷம் படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். கட்ஸ் இருந்ததுன்னா நேராக ஸ்டேஜுக்கு வந்து பேசணும், பப்ளிக்கில் வந்து பேசணும்,